ஆர்மீஸ் பிடிஎஸ் ஆர்மீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிஎஸ் ஆர்மி பாமை எப்படி நம்மளே செஞ்சுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது பிடிஎஸ் டிஐஒய் வித் ஆர்மிகள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சு பிடிஎஸ் ஆர்மி பாம் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசையாக இருக்கும். ஸோ எனக்குமே அந்த ஆசை வந்து இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம அதை ஒரிஜினலாகவே வாங்கிடுவோம்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நமக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆர்மி பாமை தான் இன்றைக்கி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரிஜினல் ஆர்மி பாம் மாதிரியே நம்மளும் எல்லா பொருட்களும் வாங்கி செய்யலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, ஒவ்வொரு ஆர்மி பாமுக்குமே ஒரு ஐடி நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஐடி நம்பர் இருந்தால் தான் நம்மளால் அதில் வந்து லைட் எரிய வைக்கிறது, ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ அந்த ஐடி நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிகிட் கையில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் ஒரிஜினலாக வந்து வீட்லேயே வந்து செஞ்சுக்க முடியாது. நம்மளால் வந்து சும்மா ஒரு ஷோ கேஸில் வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸை தான் வந்து செய்ய முடியும். ஸோ அப்படி தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஆர்மி பாம் பண்ண போகிறோம். என்னடா எடுத்தோடனே கையில் வந்து ஒரு பலூன் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க. ஸோ எஸ், ஒரு பலூனை வச்சு நம்ம எப்படி இன்றைக்கி ஆர்மி பாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்லேயே செஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது இந்த வீடியோ வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக தான் வந்து ஆர்மி பாம் மேக்கிங் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு சின்ன பலூன் எடுத்துக்கோங்க, ஓகேவா? எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஒரு பலூன் வாங்கி ஒரு ரவுண்ட் சைஸில் இந்த அளவு இருந்தால் போதும், இதுக்கு மேலே பெருசாக வந்து வேணாம், ஓகேவா? இந்த அளவுக்கு வந்து ஊதி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ வேஸ்டான டிஷ்யூ பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்து அதில் கொஞ்சோண்டு கம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கம்மை ப்ரஷ் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க டிஷ்யூ பேப்பரை. இது ஒரு வாட்டி ஒட்டினா மட்டும் பத்தாது, மேலே 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 இந்த பலூனுடைய கலர் மறைகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டிகிட்டே இருக்கணும். தண்ணி மட்டுமே நீங்கள் வச்சு ஒட்டினீங்கன்னா அது வந்து ஒட்டாது இந்த பேப்பர் வந்து. அதனால்தான் கொஞ்சம் கம் போட்டு இதை வந்து ஒட்டுறோம், ஓகேவா? இப்போ நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி நீங்கள் பேப்பர் வந்து அந்த மாதிரி ஒட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், ஓகேவா? ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த பலூனுடைய கலரே வெளியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு டிஷ்யூ பேப்பரால் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சிடணும், ஓகேவா? ஒட்டினதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன் டே ஃபுல்லாக காய விடணும். அப்போ தான் அது வந்து நல்லா ஒட்டி இருக்கும். நீங்கள் காய விடலைன்னா அப்படி அப்படியே பிச்சுட்டு வந்துடும். ஸோ அது வந்து நல்லா காயிற வரைக்கும் விட்டுருங்க. அது ஒன் டே ஆகும், கண்டிப்பாக ஒன் டே ஆகும். ஸோ அதை காயிற வரைக்கும் விட்டுருங்க. விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இப்போ பண்ணி காமிச்சோம். நான் முன்னாடியே இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே வந்து அந்த பலூன் இருக்கும், அந்த பலூனை வெளியே எடுக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் லைட்டாக பின்னு வச்சு குத்தியோ அப்படிலாம் சிசர் வச்சு கட் பண்ணியோ நம்ம வந்து அதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பலூன் அப்படியே வெளியே எடுக்க முடியாது, பிஞ்சு வந்துடும். ஸோ நீங்கள் பின் வச்சு குத்திட்டிங்கன்னா அதுக்காக காற்றுலாம் வெளியே வந்துடும். ஸோ அப்போ ஈஸியாக இது வந்து பலூன் வெளியே வந்துடும். ஸோ நமக்கு இப்போ ரவுண்டான அந்த ஷேப்பில் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு இப்போ வந்து மேலே வைக்கிற பாம் வந்து கிடச்சிருச்சு. கீழே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் அட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் அட்டை என்ன பண்ண போகிறோம்னா, ரவுண்டாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேண்டில் மாதிரி சுற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் மாதிரி சுற்றிக்கலாம், ஓகேவா? இது வைக்கிறதுக்கு ஹேண்டில் மாதிரி சுற்றிக்கலாம், சுற்றி அதை கம் பண்ணி ஒட்டிடலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சைடில் ஸ்டாப்லர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கம் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி இல்லை, என்கிட்ட ஸ்டாப்லர்னால் கம் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்படி ஸ்டாப்லர் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப்லர் பண்ணிவிடுங்க, அப்புறம் சைடில் நம்ம கம் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த சைடு வேணால் நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்கலாம்.
ஸோ இப்போ ரவுண்டாக ஹேண்டில் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது மேலே நம்ம வந்து பிளாக் கலர் பேப்பர் வச்சு ஒட்ட போகிறோம். ஓகேவா? ஆர்மி பம்ப் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும் ஹேண்டில். ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம பிளாக் கலரில் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நான் பிளாக் ஷீட் வந்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதில் வச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒட்டிக்கலாம். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து ரெண்டு பக்கமும் அதை ஒட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பக்கம் மட்டும் க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன அட்டை மாதிரி எடுத்து அதை வெட்டி அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த லைட்டுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் ஓட்டும்போது இங்கே நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப் தெரியாத மாதிரி இருக்க ஒரு பேப்பரை ஒட்டி அங்கே வந்து ஓட்ட போகிறோம். ஓகே? அதுவும் நீங்கள் பிளாக்லேயே எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கவர் பண்ணுறதுக்காக ஒட்ட போகிறோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா சி டைப்பில் வேணும். அப்போ தான் உங்களால் கரெக்டாக அந்த கேப் தெரியாத அளவுக்கு ஒட்ட முடியும். ஓகேவா? இப்போ அது எப்படி வெட்டி ஒட்டணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கில் இந்த ஆர்மி பாம் இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். ஓகேவா? ஆர்மிஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல இப்படி செட் பண்ணுறதுக்காக இந்த மூடியை நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிளாக் டேப் போட்டு இல்லைன்னா பிளாக் கலர் பேப்பர் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்து அதையும் நம்ம கட் பண்ணி அங்கே மேலே ஒட்டிக்கலாம். ஸோ ஆர்மிஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு சில வேலைகள் தான். ஸோ அதையும் முடிச்சிட்டோம்னா நம்மளுடைய ஆர்மி பம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஆர்மிஸ் ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு. இதில் இப்போது சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ண போகிறோம். என்னென்னா லோகோ மட்டும் ஒட்டிட போகிறோம். ஓகேவா? லோகோ ஒட்டிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன இது மட்டும் பண்ண போகிறோம். அது என்னன்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் லோகோ ஒட்டிடுறேன். நம்ம வந்து சைடில்
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலர் மாதிரி வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெயின்போ இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வெட்டி இதில் வந்து ஒட்டிக்கோங்க ஓகேவா, அப்போ தான் அது கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ ஆர்மிஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்மி பாம் வந்து ரெடி ஆகிடுச்சு, லோகோ ஒட்டியாச்சு, பட்டன் சைடில் பட்டன் முதல் கொண்டு எல்லாமே வச்சாச்சு. ஸோ ரெடியாக இருக்குது. இது வந்து காயறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஓகேவா. இப்போ தான் நான் செய்கிறேன்றதால எனக்கே காயறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு இதை ஒரு 1 hour இல்லை 2 hours இல்லைனா ஒரு 1 day கூட காய வைங்க, அப்போ தான் அது கம் வந்து நல்லா பிடிக்கும் ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆர்மி பாம் வந்து செய்யணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்னலாம் செய்யணும், இதெல்லாம் எனக்கு செய்யணும் கா பிடிஎஸ்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். You make it in your body.